மருத்துவ டிவி நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் லலிதா பேசுகிறேன். இப்போ நவராத்திரி வந்து முடிஞ்சிடுது நல்லபடியா. எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கனாக்கா எல்லாருமே பிஸியாக இருந்திருப்பீங்க, ஒரு பிஸி ஸ்கெடியூலாக இருந்திருக்கும். 10 நாளைக்கு நம்ம உத்திராத்துக்கு போகிறோம், இல்லை நம்ம ஆற்றுக்கு நிறைய பேர் வரா அப்படிங்கிற இதில். ஸோ இப்போ எங்கள் ஆற்றுலையுமே நீங்கள் பார்த்தீங்கனாக்கா இப்போ தான் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கேன். கொலுபொம்மையெல்லாம் ஒரு வழியாக எடுத்து வச்சாச்சு, ஆனால் இன்னும் படிக்கட்டு இன்னும் டிஸ்மேண்டில் பண்ணல, நீங்களே பார்க்கலாம். இன்னும் படிக்கட்டு அப்படியே இருக்குது. ஸோ ஒரு சில சின்ன வேலைகள் எல்லாம் பாக்கி இருக்குது. இதுக்கு நடுவில் உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ கொடுக்கலான்னு நான் ஆசைப்பட்றேன். நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்வா, அரச மரத்தை சுற்றி வந்து அடி வயத்தை தொட்டுப்பார். ஆமாங்க, இன்றைக்கி வந்து அரச மரத்தின் மகத்துவத்தை தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த அரச மரத்தை வந்து ராஜ விருட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பெரியவங்க, கிங் ஆஃப் ட்ரீஸ். இப்போது விருட்ச சாஸ்திரப்படி அரச மரத்தின் வேரில் வந்து பிரம்மாவும், நடு பகுதியில் வந்து விஷ்ணுவும், உயரத்தில் வந்து சிவனும் வாசம் செய்யறதா ஐதீகம். அதனால தான் நம்ம பெரியவங்க வந்து அரச மரத்தை சுற்றி வந்தால் நல்லது நடக்கும், நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அரச மரம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வடநாட்டு பக்கம் வந்து போதி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. புத்தருக்கு வந்து இந்த மரத்துக்கு கீழே தான் ஞானம் கிடைச்சதா உத்தேசம். இப்போ முக்கியமாக பெண்களுக்கு இந்த அரச மரத்தை சுற்றி வந்தானாக்கா என்ன மருத்துவ குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அரச மரத்தை சுற்றி வந்தான்னா குழந்தை உண்டாகும். குழந்தை இல்லாதவங்க வந்து இதை சுற்றினாக்கா அதோடய பலன்கள் ஜாஸ்தி, கண்டிப்பாக குழந்தை உண்டாகுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அரச மரத்துலேருந்து கிடைக்கிற பிராணவாயுவில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அந்த மரத்தோட வேறு பட்டை அதுலேயும் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. ஸோ பெண்கள் வந்து அந்த பிராணவாயுவை சுவாசிக்கும் போது பெண்களுக்கு கர்ப்பப்பையில் இருக்கிற பிரச்சனையை வந்து அது சரி செய்யும். அது மட்டும் கிடையாது, இப்போ மந்திரம் ஜெபிக்கிறவங்க வந்து இந்த அரச மரத்துக்கு கீழே உட்காந்து ஜெபிச்சானாக்கா அதோடய வீரியம் வந்து கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது சும்மா வந்து இந்த மரத்தை சுத்த முடியாது இல்லையா. ஸோ அதனால் அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மரத்துக்கு கீழே வந்து பிள்ளையாக பார்க்கறதே ரொம்ப அபூர்வம். இப்போ நான் சிங்கப்பூரில் இருக்கிறதுனால ஒரு நண்பர்கள் மூலியமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது வந்து எங்கே இருக்குது சிங்கப்பூரில் அப்படின்னு. தர்மமுனீஸ்வரன் கோவில் அக்மோக்கியோ சிங்கப்பூர் இங்கே இருக்குது. இப்போ நான் அதை பார்க்க தான் போயிட்டுருக்கேன், வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி கோவில் உள்ள கோவிலுக்குள்ள அரச மரம் ரொம்ப பிரசித்தி பெற்ற அரச மரம். அதுக்கு முன்னாடி தான் நான் நின்றுட்டேன். அரச மரத்தை சுற்றினா பல பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து தர்மமுனீஸ்வரன் கோவில், சிங்கப்பூரோட தர்மமுனீஸ்வரன் கோவில் நார்த் சரங்கோனில் இருக்குது, அங்கேருந்தான் நான் இன்னைக்கு பேசிகிட்ருக்கேன். ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு அரச மரம், ரொம்ப மருத்துவ குணம் உண்டு இந்த அரச மரத்துக்கு. இதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரச மரத்தோட இலை. இப்போல்லாம் அரச மரம் பார்க்குறதே ரொம்ப அபூர்வம். இதுதான் அரச மரத்தோட இலை. சுமங்கலி பெண்கள் அரச மரத்தை சுற்றினாக்கா கணவர்களுக்கு ஆயுள் கூடுங்கிறது தான் ஐதீகம். இன்றைக்கி வந்து பயங்கரமான மழை இடி வேற, அதனால வந்து என்னால் உங்களுக்கு சுற்றி காமிக்க முடியல. தண்ணி இருக்கிறதுனால இது வந்து போட்டிருக்காங்க. போக முடியாது உள்ளுக்குள்ளே சுற்றுறதுக்கு. பாருங்கள், ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு அரச மரம். இப்போல்லாம் அரச மரம் பார்க்கறதே அபூர்வம். இப்போ இந்த அரச மரம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மருத்துவ குணம் உண்டு. நிறைய ஆக்சிஜன் எமிட் பண்ணும், பிராணவாயுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நிறைய எமிட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு அரச மரத்தை சுற்றினாலே நல்ல ஒரு ஆக்சிஜன் கண்டென்ட், அதை நம்ம ப்ரீத் பண்ணாலே நம்ம நல்ல ஹெல்த்தியாக இருக்கலாம். குழந்தை பிறக்காதவா இந்த மாதிரி ஒரு அரச மரம் எங்கேயாவது இருந்தானா கண்டிப்பாக சுற்றி பாருங்கள், உங்களுக்கு பலன் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச சிங்கப்பூரில் மக்கள் பார்க்கும்படியாக இருக்கிற ஒரே அரச மரம் இங்கே தான் இருக்குது, தர்மமுனீஸ்வரன் கோவில். அங்கே மட்டும்தான் இந்த அரச மரம் இருக்குது. இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க அரச மரத்தை, இன்றைக்கி பயங்கர இடி மழை வேறு. ஸோ என்னால் அரச மரத்தை சுற்றி காமிக்க முடியலை உங்களுக்கு, இவ்வளோ காமிச்சதே பெரிய விஷயம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த அரச மரத்தை வந்து எப்போ சுற்றணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா
காலையில் 6 மணிலேருந்து 10 மணிக்குள்ள அந்த சூரியன் உதிக்கிற டைம் 6 மணிலேருந்து 10 மணிக்குள்ள, ஏன்னா 10 மணிக்கு மேலே பார்த்திங்கனாக்கா வெயில் ரொம்ப கடுமையாக இருக்கும். ஸோ அதோடய வீரியம் வந்து குறைஞ்சுட்டே போகும். ஸோ அந்த 6லேருந்து 10 மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து நல்லா இருக்கும், நமக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். ஸோ அந்த டயத்தில் சுற்றுறது வந்து ரொம்ப நல்லது. ஒரு சின்ன தகவல், அமாவாசையை தவிர்த்து வளர்பிறை நாட்களில் அரச மரத்தை சுற்றினா நல்லது. அதே மாதிரி ஏகாதசி அன்னைக்கு அரச மரத்தை சுற்றினாக்கா பலன் வந்து கூடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்லோகம் சொல்கிறவா, கந்த சஷ்டி படிக்கிறவா, விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறவா வந்து இந்த அரச மரத்துக்கு கீழே உட்காந்து படிச்சிங்கனாக்கா இல்லை ஸ்லோகத்தை சொன்னீங்கனாக்கா அதுக்கு பலன் வந்து கூட. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இஷ்டப்பட்ட விருப்பமான எந்த ஸ்லோகம் வேணாலுமே நீங்கள் இந்த அரச மரத்துக்கு கீழே உட்காந்து சொல்லலாம். ஏன்னா இதுக்கு கீழே உட்காந்து சொல்லும்போது ஒரு ஃபோக்கஸ் இருக்கும், ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். இப்போ நீங்கள் கேட்கலாம், எத்தனை தடவை இந்த அரச மரத்தை சுற்றுறது அப்படின்னு. அது வந்து உங்கள் விருப்பம், உங்கள் சௌகரியம். நீங்கள் 3 தடவை சுற்றலாம், இல்லை 9 தடவை, இல்லாட்டி 11 தடவை, உங்கள் சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுற்றிக்கலாம். இப்போ இந்த அரச மரத்தோட வேர், பட்டை, விதை இதை வந்து ஆயுர்வேதிக்கில் வந்து மெடிசின்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்பெஷலி வந்து யாருக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனைகள், கர்ப்பப்பை பிரச்சனைகள் இருக்கோ அவளோட மெடிசின்ஸை தயாரிக்கும் போது இதை வந்து அதில் பயன்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம முன்னோர்கள் வந்து எதுவுமே சும்மா சொல்லலைங்க. நம்ம இந்து சாஸ்திரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது. இப்போ நமக்கு வந்து தெரியல அப்படின்னாக்கா நம்ம வந்து பெரியவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரியலன்னா கூட வேறு யார்ட்டையாவது கேட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போது சினிமாவில் காமிக்கிற மாதிரி எதுவுமே மூட நம்பிக்கை இல்லைங்க. இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னாக்கா நம்ம வந்து பெரியவங்கக்கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லை, நமக்கு குரு யார் இருக்காலோ அவள்கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான் விஷயமே. இப்போ உதாரணத்துக்கு பூக்குழி இறங்குறது, இப்போ சினிமாவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பூக்குழி இறங்குறத வந்து ஒரு மூட நம்பிக்கையாக காமிச்சிருப்பாங்க. ஆனால் நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபயர் வாக் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பண்ணுறாங்க. அதில் வந்து நிறைய மெடிசினல் வேல்யூ இருக்குது அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. இப்போ நம்ம இந்து சாஸ்திரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே மூட நம்பிக்கை கிடையாது. அது ஆலமரம் ஆகட்டும், அரச மரம் ஆகட்டும், எது இருந்தாலுமே நம்ம தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான் விஷயமே. நமக்கு தெரியலையா நம்ம பெரியவங்கக்கிட்ட கேட்டுக்கணும், அவ்வளோதான் விஷயம். ஸோ எனக்கு தெரிஞ்சதான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன், அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ஆன்மீக தகவலுடன் நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன், ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.